வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நட்சத்திரங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு மெயினாக என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அதோடைய பலன்கள் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு ஏஜ்லேயும் எந்த திசை நடக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி தான் வரும். நான் அவுட்லைனாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக ஒரு ரிசர்ச்சில் கொடுக்குறேன். ஸோ பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம், அவங்களுடைய வாழ்க்கை தடம் எதை நோக்கி போகும், எதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ், எந்தெந்த வயதில் திசை மாறுது, அது என்ன பலன்களை கொடுக்க போது ஒரு பொது கருத்தாக கொடுத்துருக்கேன். அது உங்கள் சுய ஜாதகத்தோட பொருத்தி தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அந்த பர்டிகுலராக அந்த நட்சத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், லக்னத்துடைய அதிபதி, ப்ளஸ் என்ன திசை, உங்கள் ஜாதகத்துடைய ப்ளஸ் மைனஸ், தோஷம் இருக்கா தோஷம் இல்லையா, யோகம் இருக்கா, எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இதை அக்செப்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அது லேர்ன் ஆஸ்ட்ரோலியோ நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, ஏன்னா எந்தெந்த வருஷத்தில் திசை மாறுது, ப்ளஸ் எப்போ வந்து எந்த உங்கள் ஹாரோஸ்கோப்லேயே என்னென்ன நட்சத்திர பாதங்களில் என்னென்ன கோள்கள் இருக்குது, எப்படி பார்வை பரிவர்த்தனை பண்ணியிருக்கு, இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு முதல்ல ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். பார்ப்போம் டீட்டெயிலாக இப்போ நட்சத்திரங்களுடைய வரிசையை பார்ப்போம். ஸோ பூராடம், நட்சத்திரங்களுடைய வரிசையில் பூராடம் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. பூராடம் பூராடம் நூலாடமா அப்படின்னு நிறைய பேர் டைட்டில்லாம் போட்டிருக்கீங்க. பூராடம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டாரை வந்து கெஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பூராடமில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயது 30 கடந்திருக்கு, 40 கடந்திருக்கு, 50 இருக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து பூராடமில் பிறந்திருக்காங்க, ஆண் அல்லது பெண், தனுசு ராசி. பூராடத்துக்கு வந்து உடையவே உடையாது, நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க, உடையும் நட்சத்திரம் கிடையாது. 1, 2, 3, 4 பாதங்களும் ஒரே ராசியில், தனுசு ராசியில். இப்போ சில குறிப்புகளை கவனிச்சிங்கன்னா ஒரு டீட்டெயில் புரியும் உங்களுக்கு. பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம், தனுசு அப்படிங்கிற ராசி குருவுடைய ராசி. குரு ஒரு சுபர், சுக்கரன் இன்னொரு சுபர், ரெண்டு பேரும் சுபர்கள், ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ஆனால் ஒரே ராசியில் அவங்க வந்து ஒரு காம்போவோடு இருக்காங்க. அப்போது ரெண்டு நல்லவங்க ஒரே ராசியில் இருக்கிறாங்க, அப்போ அந்த நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஆமாம், ஸ்பெஷல் தான். அப்போ பூராடத்துடைய ப்ளஸ் எல்லாம் என்ன முதல்ல அப்படி ஒரு அவுட்லைன் பார்ப்போம். பூராடம் வந்து வாதத்திறமையில் பயங்கர கெட்டிக்காரங்க, நல்லா பேசக்கூடியவங்க. இப்போ இந்த பட்டிமன்றங்கள் டிபேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பயங்கர கெட்டிக்காரத்தனமாக பேசக்கூடியவங்க, வார்த்தை ஜாலக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து வாய்த்திறமை வந்து வாய் ஜாலம் வந்து ரொம்ப அதிகம் பூராடம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அவங்க தொழில் கூட அதை பேஸ் பண்ணியே இருக்கும், பேசுறது இல்லைன்னா ஒரு ஆசிரியர் அப்படி இல்லாட்டி அவங்க வந்து நிறைய பேர் உபதேசிக்கிறது, வழிகாட்டுறது, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கன்சல்டிங் டைப் ஆஃப் ப்ரொஃபஷனில் எடுப்பாங்க. ஸோ சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பூராடம். தன்னை எப்போவுமே அழகாக வச்சுக்கிறது, அறிவாக வெளியில் காட்டிக்கிறது, ஒரு தைரியசாலியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, தன்னை எப்பவுமே பெஸ்ட்டுன்னு மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறது, நான் எந்த வகையிலையும் உங்களோட தாழ்வான நபர் கிடையாது, தாழ்வான பெண்ணோ தாழ்வான ஆள் கிடையாது, நான் எப்பவுமே பெஸ்ட்டு, ஸ்ட்ராங்கு, சூப்பர் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல ரொம்ப முன்னுரிமை இல்லைன்னா முக்கியத்துவம் எடுத்துப்பாங்க. அது போராட்டத்துக்கு உண்டு. ஸோ நீங்கள் போராட்டமாக இருந்தால் உங்களை செல்ஃபாகவே நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னென்னா, குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டிஃபால்ட்டாக வந்துடும். சுக்கரன் நட்சத்திரத்தை பிறந்ததுனால நம்ம தான் அந்த குரூப்லேயே கொஞ்சம் அழகாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பேசுகிறோம், நம்ம எல்லோரையும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், நம்மளை யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இது, நம்ம ரொம்ப துடிச்சலாம் அப்படி மற்றவங்கிட்ட பேசும்போது கூட நான் ரொம்ப தைரியசாலி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை ஜாலம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க தைரியசாலியா இல்லை பயங்கர புத்திசாலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட நட்சத்திரத்தோட ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்னை யாரும் வந்து எதுவும் நினச்சிடக்கூடாதுக்காக அது ஒரு போராட்டம். பட் ரியலாக எல்லாருமே 100% போராட்டத்தில் பிறந்த எல்லாருமே தைரியசாலியாவோ இல்லை புத்திசாலியாவோ இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாம் கிடையாது. அது இன்னும் டீப்பாக போக போக அவங்கள பற்றின அந்த சுய இது வெளியில் வந்துடும். பட் ஓரளவுக்கு அது ஒரு சுபமான நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். ஏன் சுபமான நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம்னா, சுக்கரனுடைய நட்சத்திரமும் குருவுடைய ராசியில் இருக்கிறதால ஒரு சுபத்தன்மைகள் அதிகமாக இருக்குது. உபய ராசிகள் இல்லை உபய லக்னங்களை பிறந்தாலே மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்கிறாங்க, மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, பிரோஜனமாக இருக்கிறாங்க, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரோஜனம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த பூராட நட்சத்திரம் ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். பிறக்கும்பொழுதே சுக்கர மகாதிசை, தனுசு ராசியில் சுக்கரனுடைய திசையில் ஜனனம் எடுக்கிறீங்க. ரொம்ப கேளிக்கை பொருட்களோட எல்லோரும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல ஆபரணங்கள் வேணும், நல்ல ஸ்கூலிங் வேணும், ரொம்ப செல்லமாக பிரியமாக எல்லாம் குஞ்சு விளையாடணும், அந்தளவுக்கு
ஒரு சின்ன குழந்தையாக அந்த பூரட நட்சத்திரத்தில் எல்லாம் கிடைக்கப்பெற்று, பெரும்பாலும் நான் சொல்கிறது எல்லாமே பர்சன்டேஜ் வைஸ், பெரும்பாலும் கிடைக்கப்பெற்று வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் பானுவதி சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல பணக்கார வீட்லேயே பிறக்கிறாங்க, ஒரு சில அவங்க பிறந்த பிறகு அந்த வீட்டில் செல்வம் கொஞ்சம் அதிகமாக கொழிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அந்த பூராடத்துக்குண்டான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. குழந்தை பருவத்துலேருந்தே தன்னுடைய அலங்காரங்கள், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுக்கு வந்து விளையாட்டு விஷயமாக இருக்கட்டும், கெட்டிக்காரத்தனம், கற்றுக்கிறது, அழகுப்படுத்திக்கிறது, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேச்சு, கவர்ச்சி, இதெல்லாம் வந்து குழந்தையிலேருந்தே அப்படியே வருது. ஸோ சுக்கரதசம் மொத்தம் 20 ஆண்டு காலம். பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வருஷம் சுக்கரதசை. ஒருவேளை 4ஆம் பாதமாக இருந்தால் ஒன்லி 5 இயர்ஸ். நம்ம ஆவரேஜாக 10 வருஷம்னு வச்சுப்போம். ஒரு 10 வயது, அது ஒருவேளை 5 வயதாக இருக்கலாம், இல்லை 15 வயதாக கூட இருக்கலாம், இல்லை 17 கூட இருக்கலாம். ஸோ பூராடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு 10 வயது வரைக்கும் சுக்கரதசையில் அப்படி செல்லமாக ரொம்ப அழகாக ஆனந்தமாக அப்படியே வாழ்ந்துட்டு வரீங்க. இது நல்லபடியாக போயிடுச்சு. ஸ்கூல் படிக்கிறீங்க, படிப்பில் உள்ள ஆர்வத்தை விட அதர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு, விளையாட்டு பொருட்கள், அழகு நிறைந்த பொருட்கள், வீட்டை அப்படி அலங்கரிக்கிறது, இல்லை நிறைய பொருள் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பூராட்டத்துக்குண்டான ஒரு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் சுக்கரனுடைய திசையில் ரொம்ப ஒரு ஆர்வமாக ஒரு குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ணுறீங்க. 10 வயசு ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு சூரிய மகாதசை வந்துடும். சுக்கரன் முடிஞ்சவனே சூரிய திசை, சூரியன் முடிஞ்சவனே சந்திரன், அப்புறம் செவ்வாய். இப்போ ஒரு 10லேருந்து 16, அது சிலருக்கு 15லேருந்து 21, ஒரு சிலருக்கு 5லேருந்து 11, எப்படி வேணால் இருக்கலாம். இந்த சூரிய மகாதசை வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு குழந்தையாக என்ஜாய் பண்ண அந்த டைம்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகும். சூரிய மகாதசை உங்களுக்கு ஆற்றல் வெளியில் வரும், உங்களுக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆற்றல், உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வெளியில் வரும். கோபம் நிறைய வரும், சின்ன வயசுலேயே இவ்வளோ கோபம் வருதா அப்படின்ற மாதிரி கோபமும் வரும், ஆற்றலும் வரும், பலம் வரும், புத்தி வரும், ஒரு கிரகிக்கிற சக்தியெலாம் அதிகரிக்கும். இது வந்து சூரியன் கொடுத்துரும், சூரியன் ஃபுல்லாக எனர்ஜி பேஸ்டு. இல்லை சிலருக்கு பூராட நட்சத்திரத்தை பிறந்து சூரிய தசை ரொம்ப சின்ன வயசில் நடக்கும்பொழுது தந்தையை பிரிய வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு வருது, ரொம்ப ரேர். அவங்க தொழில் காரணமாக வேறு ஊரில் போயிடுறாங்க, இல்லை இந்த பூராடத்தில் பிறக்கிறவங்களே படிப்புக்காக ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, அந்த சூழ்நிலாம் அந்த சூரிய திசையில் ஏற்படுது. ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக அந்த ஜாதகங்களில் உள்ள தோஷங்களை பொறுத்து தந்தையை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இது ஒரு 6 ஆண்டுகள். ஏன்னா அவங்களுடைய தனித்தன்மை வரணும், அவங்களுடைய புத்தி வந்து கிரகிக்கணும். ஸோ அதனால் அந்த தனித்தன்மைக்காக இந்த மாதிரி தனிமையாக விடப்படக்கூடிய சூழ்நிலை. அப்போது இந்த சூரிய மகாதசை அவங்களுடைய அறிவாற்றலுக்கு மட்டுமே ஃபோக்கஸ். அப்படியே ஒரு 16 வயசுக்கு வந்துடுவோம். 10 இயர்ஸ் சுக்கரதசை முடிஞ்சுது, 16ல சூரிய தசை முடிஞ்சுது, 16ல சந்திர மகாதசை ஸ்டார்டட். இப்போது சந்திரன் எத்தனை வருஷம் தசை நடத்தும் பாருங்கள், 10 வருஷம். பிறந்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்து சந்திர மகாதசை வந்ததுன்னா அஷ்டமாதிபதி ராசிக்கே எட்டுக்குடையவன். அதாவது தனுசு ராசிக்கே ஒரு பெரிய கேஸ் என்னென்னா, அந்த ராசிநாதன் குருவுக்கு சந்திரனுடைய கடகராசி அல்லது சந்திரன் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி தனுசில் வரும்போது தான் தனுசு ராசியாக வருது, அதில் பூராட நட்சத்திரம். அப்போது ஒரு அஷ்டமாதிபதியுடைய திசை நடக்கும்போது இந்த 16லேருந்து 26 ஒரு ப்ரைம் டைம், கன்ஃபியூஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க பூராட நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் அந்த சந்திர மகாதசை வரும்பொழுது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய நேரம். இதுதான் மார்க் பண்ணுறேன், எல்லா நட்சத்திரத்துக்கும் சில டைம் ஃப்ரேம் கொடுப்பேன். இப்போ இதில் வந்து ஏன் சந்திர மகாதசியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரன் புத்தியை வந்து ஸ்ட்ராங்காக்கி ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல யோகம், நல்ல அந்தஸ்து, நல்ல உயர்வு, நல்ல திருமணம் எல்லாத்தையும் கூட பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் அந்த ஜாதகமில் நல்ல லக்னம், சந்திரன் யோகாதிபதியாக இருக்கணும், நல்ல ஸ்தானபலம் அடைஞ்சிருக்கணும், குரு பார்வை விழுந்திருக்கணும், இதெல்லாம் இருந்திருந்தால், ஒரு வேளை நம்ம இப்படி உல்டாவாக எடுத்துப்போம், பூராடங்களில் ஜனனம் எடுத்து அந்த சந்திரனுடைய திசை நடக்கும் பொழுது 16 வயசாக இருக்கலாம், சிலருக்கு 20ஆக இருக்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு, ஏன்னா லைஃப் டேர்னிங்கே தான். ஒருவேளை 12 வயசில் கூட உங்களுக்கு வந்து சந்திர மகாதசை ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த சந்திர மகாதசையில் ஜாதகப்படி அந்த சந்திரன் ஒருவேளை லக்னமும் தனுசாக இருந்து, இல்லை சந்திரன் வந்து லக்ன பாவகிரகமாக போயிட்டு ஸ்தானபலம் சரியில்லாமல், இப்போ ஒருவேளை ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டீங்க, இப்போ தனுசு ராசி, அப்போ 8ல சந்திரன், ஒருவேளை அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், மகர லக்னத்தில் பிறந்துட்டீங்க, இப்போ 12ல சந்திரன் வருது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருந்திருந்தால், அப்போது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அட் ஏஜ் ஆஃப் இப்போ 50 40 வாட்ச் பண்ணுறீங்கன்னா கிளியராக புரியும், சந்திர தசை அப்படியே டோட்டலாக கெடுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா மனோகாரகன்,
மனிதனுடைய மனம், எண்ணம், ஆசை இதெல்லாம் சந்திரன் கொடுக்கறது தான். அப்போ சந்திர தசை சரியில்லாமல் போச்சுன்னா ஆசை அதிகமாக கொடுத்துரும். பயங்கர எதிர்பார்ப்பு, பயங்கர ஈடுபாடு, ஒரு படிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு லவ் அஃபேர், ஒரு காதல் விவகாரங்கள், திருமணம், தொழில், வெளிநாடு யோகம், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது, எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக முடிவெடுக்க வச்சிடும். ஸோ சந்திரதசையை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய பீரியட். ஒருவேளை தவறாக முடிவெடுத்து இந்த சந்திரன் ஸ்தானபலம் சரியில்லைன்னு வச்சுங்க, அப்போ இந்த புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அனுபவ பாடத்தை கற்றுக்கிற காலகட்டம் அப்படின்னா அது இந்த சந்திரதசை. அந்த அனுபவ பாடம்னா என்ன? லைஃப்பில் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது வேறு அப்படிங்கிற அனுபவ பாடத்தை நிறைய கற்றுப்பாங்க. சில பேருக்கு காதல் தோல்வி, சில பேருக்கு படிப்பில் வந்து டோட்டலாகவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் குவிட் பண்ணுறது, வேறு படிக்கிறது, ஷிஃப்ட் பண்ணுறது, நிறைய ட்ரை பண்ணுறது, ஒரு காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் போகிறது, இந்த மாதிரி படிப்பில் வந்து நிறைய அந்த கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிட்டு ஃபோக்கஸ் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் போகிறேன், நான் சினிமாவில் போகிறேன், நான் ஃபேஷன் டிசைனில் போகிறேன், நான் வந்து ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் போகிறேன், நான் வந்து ஒரு கலையை படைக்க போகிறேன், நான் உருவாக்க போகிறேன், நான் ஒரு படைப்பாளியாக வரேன், சிற்பக்கலை செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் வந்து நுழைஞ்செல்லாம் ரொம்ப அதிகம். அப்போ பூராட நட்சத்திரத்தில் பிறந்து சந்திர மகாதசை தான் வந்து அவங்களுடைய சிந்தனை திசை திரும்பாமல் செதுராமல் ஒரு அழகாக ஒரு கவனத்தோடு அவங்களுடைய படிப்பு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களுடைய ஃப்யூச்சர் குண்டான கோல், அதுக்குண்டான ஒரு ஸ்டடி, அதுக்குண்டான ஒரு பாதை சரியாக அமையணும். அது சரியாக அமையலன்னா வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிடும். இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா. இதில் பர்டிகுலராக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனுசு ராசி அப்படிங்கிறது குருவுடைய ராசியாகவும் பூராடம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால தேவகுரு அஸ்ரகுரு காம்போ அது. அப்போ இந்த காம்போ அந்த தனுசு ராசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், ஒரு விலங்குடைய உடலும் ஒரு மனிதனுடைய தலையும் இருக்கும், அப்படிப்பட்ட இரட்டை சிம்பிள் இது தனுசு. ஒரு மூன்று ராசிகளுக்கு வந்து இரட்டை சிம்பிள் இருக்குது, மிதுனம், தனுசு, மீனம். அப்போ இரட்டை சிம்பிள் உள்ள இந்த தனுசுக்கு சந்திர மகாதசையில் 50-50 சான்ஸு. ரிஸ்க்குன்னு எடுத்துட்டீங்க, ஏதாவது நம்பி போயிட்டீங்கன்னா அப்படியே ஏமாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் லவ் ஃபெயிலியரை சந்திப்பாங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த பூரட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், சந்திர மகாதசையில் ஒரு ராங் சாய்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து காதல் தோல்வி, படிப்பில் அதனால் கவனம் செதுறது, அதுக்கப்புறம் அதையே சில பேர் கல்யாணமும் பண்ணிவிட்டு அதில் இன்னும் அவஸ்தப்படுறவங்க உண்டு. அதுக்கப்புறம் அது வேண்டான்னு ஒரு 5 வருஷம் வாழ்ந்தேன், 10 வருஷம் வாழ்ந்தேன், 15 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை உருவாக்குறதுனால தான் நான் இவ்வளோ ஹைலைட் பண்ணி இந்த சந்திர மகாதசியை பேசுகிறேன். ஏன்னா மற்ற தசைகளோட இதுதான் உங்களுக்கு லைஃப் டர்னிங்காக இருக்கும். இதில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப மிக மிக அவசியம். அடுத்தது செவ்வாய் தசை வந்துடும். இப்போது 16-26 சந்திர மகாதசையை கடந்து வந்துட்டீங்க, இவ்வளோ அனுபவங்கள் பெறுவீங்க. இதுக்கப்புறம் 26 உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய திசை வந்துடும், வாழ்க்கை வந்து தெளிவடையும். நீங்கள் செய்த பிழைகள், உங்களுடைய இழப்புகள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் சொல்கிறோம், அதை சரி செய்து கொள்வது, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு காலம் வேணும், அது சரி பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வேணும், அது செவ்வாய் திசை. அதில் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும், புத்தி கூர்மையாகும், பிழைகள் எல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இது செவ்வாயுடைய திசையுடைய பலன். அப்போ செவ்வாய் திசையில் லைஃப்பை வந்து ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு கரியர் ஆப்ஷன், இன்கம்க்கு சொந்த வீடு, வாகனம், சொந்த உறவுகள் எல்லாம் பேக்கப் பண்ணணும், சரியாக பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணால் அது செவ்வாய் திசை. பெட்டர் சப்ஜெக்ட் டு செவ்வாய் ஹாரோஸ்கோப்பில் ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. யோக கிரகமாக கூட இருக்கணும் அவசியம் கிடையாது, பாவகர்க்கமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, தோஷம் அடையாமல் இருந்தால் ஓகே, செவ்வாய் திசை கிளிக் ஆகிடும். ஸோ பூராடமில் பிறக்கிறீங்க. ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, ஏன்னா உங்களுக்கு இந்த சந்திரன் செவ்வாயெலாம் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு நீங்கள் உள்ளே போகணும், லாஜிக்கை புரிஞ்சுங்க, அது போதும். யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். குரு அப்படிங்கிற ராசினா போதிக்கிறது, சுப்பீரியர், ஒருத்தருக்கு வந்து ஆலோசனை பண்ணுறது, போதிக்கிறது, ஒருத்தருக்கு டீச் பண்ணுறது, ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்குது, அட்வைஸ் பண்ணுறது, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு பேங்கராக இருக்கிறீங்க, ஒரு டாக்டராக நோய்களை குணப்படுத்துகிறீங்க, ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதவியாளராக, ஒரு உதவி பண்ணுற மாதிரி, ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறது தான் இது வந்து சூட்டபிள் ராசி. நிறைய பேர் சினிமாவில் போயிடுவாங்க, ஏன்னா பூராடம்ல சுக்கரன். ஸோ சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு, ஆர்ட்ஸு, மீடியா, ஃபேஷன் டிசைனிங், டெக்னாலஜி இதெல்லாம் நிறைய பேர் போவாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே கடைசியில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் தான் உங்களுக்கு வந்து வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷன். நான் என்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப் நடக்குது, என்னால் நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் கிடைக்க கெயினாக இருக்குது, என்னால் நிறைய பேர் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் உங்களுக்கு வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்.
ஸோ அதை நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுட்டா போதும், நீங்கள் எந்த ரூட்டை வேணாலும் எடுத்துடலாம். மோஸ்ட்லி சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் கொண்டவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு அழகு இல்லைன்னா நவநாகரிக பொருட்கள் அந்த மாதிரி ஒரு சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கடுத்து வந்து இப்போ செவ்வாய் தசைக்கு வருவோம். செவ்வாய் தசை 26 வயதுலேருந்து தோராயமாக நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன், அது ஒரு 7 வருஷம் நடக்கும். ஸோ 33 வயது வரைக்கும் நீங்கள் செவ்வாய் தசையில் வந்துட்டீங்க. பூரட நட்சத்திரத்தை பிறந்து 30-33 ரேஞ்செல்லாம் நீங்கள் செவ்வாயை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஓரளவுக்கு சந்திரனில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் செவ்வாயில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், சப்ஜெக்ட் டு செவ்வாய் நல்லாயிருக்கணும். இப்போது சில பேர் பூராடத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பூராடத்தில் பிறந்தே வேஸ்ட்டு, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப மெனக்கிடுறேன், ரொம்ப எனக்கு வந்து வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, சந்திரனும் சரியாக இல்லாமல் செவ்வாயும் சரியில்லாமல் அடுத்து ராகு வந்துடுவார் உங்களுக்கு. 33 வயதில் ராகு வந்துடும். ஒருவேளை அது யோக ஜாதகமாக இருந்தால், ஒருவேளை யோக ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் தசையும் ராகு தசையும் பிக் ஹிட்டு, பெரிய லெவலில் கொண்டு போயிடும். ஏன்னா ராகு வந்து 18 இயர்ஸ். தோராயமாக யோசிச்சு பாருங்கள், 33 வயதில் வரக்கூடிய ராகு அங்கேருந்து 18 வருஷம் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட். ஸோ 43-51 வயசு கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி, 50 வயசு வரைக்கும் ராகு கொண்டு வந்துடுது. அப்போது ஜாதகத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட சந்திர திசை, அதாவது சந்திரன் ஓரளவுக்கு ஃபேவரான பிளானெட்டா, ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து செவ்வாய், மோஸ்ட்லி செவ்வாய் ஓகேவாக இருக்கும், ஒருவேளை ரொம்ப டீப்பாக பார்த்துங்க அதில் ஏதாவது தோஷம் இல்லாமல் இருக்கா. முக்கியமான பிளானெட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கு ராகு தான். இஃப் ராகு இஸ் வெல் பிளேஸ்ட், யோகமாக இருக்கார், காலசர்ப தோஷமாக இருந்தாலும் கூட அது 33 வரும்போது யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் ராகு நல்ல வீட்டில் இருக்கணும், அந்த வீட்டுக்கு அதிபன் வலுவாக இருக்கணும். ராகு வந்து சுபர் வீடுகள் இருந்தால் சுபம், ப்ளஸ் நல்ல சாரம் வாங்கியிருக்கணும். அப்போ பூராடம் வித் ராகு காம்போ 33 ஹிட்டா ஃப்ளாப்பா எப்படி கண்டுபிடிக்க, ராகு தான் டிசைட் பண்ணுவார். ராகு திசையில் உள்ள வாழ்க்கை பிரமாதமாக இருந்தால், திருமணம், குடும்பம், வருமானம், சோஷியல் ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாம் அப்படியே மட மட மடன்னு மேலே வந்துடுவீங்க. 50க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படியே நம்ம ராகுவை உள்ட்டா எடுத்துப்போம், தோஷம் பண்ணுறாரு, பிரச்சனை கொடுக்குறாரு, ரொம்ப தொய்வுகள், ரொம்ப டல்னஸ் இருக்குன்னா என்ன பண்ணும், அப்போ இந்த ராகு கடன் பிரச்சனையை கொடுக்கறது, ஒரு மாதிரி ஒரு அவமானத்தை கொடுக்குது, கடன் பிரச்சனையை கொடுக்குது, நோய்கள், குடும்ப வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள், நிறைய பேருக்கு செப்பரேஷன், மனஸ்தாபங்கள், இதெல்லாம் இந்த ராகு கொடுக்கறது தான். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸுக்காக நான் சொல்கிறேன், அதான் உங்கள் ஹாரோஸ்கோப்பாக செக் பண்ணிங்க செக் பண்ணிங்கன்றேன். ராகு 50 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆனது உங்களுடைய விதிப்படி உள்ளன, உங்கள் சுய ஜாதகம் மட்டும் தான் டிசைட் பண்ணும். ப்ளஸ்னாலும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நிறைய அனுபவம் கற்றுப்பீங்க ஆனால் ராகுல, உலகத்தில் வந்து இவ்வளோலாம் நம்ம வந்து தெரிஞ்சுப்போமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ விஷயத்தை வந்து ராகு உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும். ராகு முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்து குரு மகாதிசை. குரு வந்து அட் ஏஜ் ஆஃப் 50-51 ரேஞ்சில் வந்துடும், 16 வருஷம் போகும். சுமாராக குரு இருந்தால் கூட போதும், குரு வந்து உங்களுக்கு வாழ்க்கையுடைய தெளிவை ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் போராட்டத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டூ அண்ட் ஃப்ரோ, அப் அண்ட் டவுன் மாதிரியே இருக்கும், ஒரு வேவியாக இருக்கும் லைனே, ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு க்ரோத்தோ இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஒரு வீழ்ச்சி இல்லாத ஒரு மாதிரி வேவியாக இந்த லைனே இருக்குது, கிராஃப் லைன். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, பூராடத்தில் பிறக்கிறவர்கள் ஜாதகப்படி உங்களுடைய பிறவிப்படி நீங்கள் நிரந்தரமாக ஒரு பலனை அனுபவிப்பீங்க, நிரந்தரமாக ஒரு இடத்துல இருப்பீங்கன்றதை நீங்கள் இருக்க முடியாதுங்கிறது தான் அந்த நட்சத்திரத்துடைய சூட்சமாக சொல்லுது. ஸோ எது நடந்தாலும் இல்லை எது கிடைச்சாலும் எது வந்தாலும் அதை வந்து மிகையாக நினைக்காமல், ஏதாவது டவுன்ஃபால் ஆனால், ஏதாவது வீழ்ச்சியில் போகிறீங்க இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போனால் அதுவே நிலையணும்னு நினைக்காமல், தோழாமல் நீங்கள் எல்லாமே கலந்த ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் அந்த நட்சத்திரத்துடைய சூட்சமம். குரு தசை உங்களுக்கு வந்து 51 அப்படியே ஒரு 16 வருஷம் கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட நீங்கள் 61-67 67 வயசு வரைக்கும் கொண்டு போயிடும். அதுக்கடுத்தது 67 வயசு இந்த குரு தசை உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு பக்தி, மத நம்பிக்கை, மக்கள் சேவை, அர்ப்பணிப்பு, குடும்பத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கிறது, குடும்பத்தை சேவை பண்ணுறது, அவங்களெல்லாம் கரை சேர்த்துறது, இதெல்லாம் பண்ணி விட்டுடும். சில பேர் கடனில் இருப்பாங்க, அந்த கடனை கூட இந்த குரு தசை வரும்போது ரெக்டிஃபிகேஷன், அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பலனை கொடுத்துரும். 67 உங்களுக்கு சனி மகாதசை, பூராடமில் பிறந்து சனி மகாதசையை சந்திக்கும் போது தனுசு ராசியாக இருந்து, அப்போது இந்த சனி மகாதசை எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணதில் பெரும்பான்மை சனிதசை வந்து அவ்வளோ சூப்பர் ஸ்கோர் கிடைக்கிறதில்ல போராட்டத்தில் பிறந்தால் பெரும்பான்மை. ஸோ சனிதசை அப்படிங்கிறது வயதான காலத்தில் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிதசையில் நிச்சயமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், சில மன வருத்தங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
செய்ய வேண்டியது என்னென்னா, பொருளாவது நீங்கள் பேக்கப் பண்ணிக்கணும். வாட் எவர் மணி யூ ஏர்ன், நீங்கள் சம்பாதிக்கிற பணம், இதெல்லாம் கொஞ்சமாவது நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். கடைசி காலகட்டத்தில் சனிதசைனா 19 இயர்ஸ், 67 வரக்கூடிய சனிதசை 77 87 86 வயசுலையும் கொண்டு போயிடும். ஸோ ரொம்ப வயதான காலத்தில் வந்து நீங்கள் யாரையும் நம்பி கஷ்டப்பட்டுறக்கூடாது. அந்த ஒரு புரிதலோடு உங்களுக்குன்னு தேவையான சேமிப்பு, ஒரு வீடு, உங்களுக்குன்னு தேவையான பேக்கப் மணி, ஹெல்த்துக்காக எல்லாத்துக்காகவும். ஏன்னா சனிதசையில் நிறைய பேர் ஹெல்த்தில் பாதிக்கப்படுறாங்க, இன்க்ளூடிங் பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ராகு தசை, குரு தசை, சனிதசை எல்லா காலகட்டத்தையும் சில ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணல. வாத தொந்தரவு நிறைய பேருக்கு வந்திருக்கு. வாத தொந்தரவு, வாயு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுக்கடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், சில பேருக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பு நியூரோ ப்ராப்ளம், அதுக்கடுத்தது சருமம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், சரும அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாம் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம். சில பேருக்கு தலைவலி, சில பேருக்கு இந்த காலில் வந்து வீக்கம், முட்டு வலி, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சேஃபாக இருக்கிறது நல்லது. லைஃபே வந்து ஒரு மாதிரி வேவியாக தான் போயிட்டுருக்கு, அதனால் எதுலேயும் மனம் தளராமல் அழகாக லைஃப்பை பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணை தேர்வு செய்யும் பொழுது கூடுமான வரைக்கும் சந்திர மகாதசையை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் அதிலேயே சாய்ஸ் எடுத்தாலும் கூட உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் அதில் சாய்ஸ் எடுக்கலாம். ஸோ லைஃப் பார்ட்னர் சாய்ஸ் வெரி வெரி கேர்ஃபுல். தனுசு ராசி எல்லா ராசியும் பொருந்துறதில்ல, எல்லா நட்சத்திரமும் பொருந்துறதில்ல, அதனால் கரெக்டாக பார்த்து தேர்வு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கு அடுத்தது ஹெல்த்லேயும் சொல்லிட்டேன், மணி வைஸும் சொல்லிட்டேன். லைஃப்பில் பிறருக்காக, நான் எனக்காக வேண்டாம், நான் மற்றவங்களுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு நல்ல ஆலோசகராக இருப்பீங்க, பெஸ்ட் நாலேஜாக இருப்பீங்க, பயங்கரமாக நாலேஜை ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சமாவது நீங்கள் பண்ண ஆலோசனையை நீங்களே கேட்க பாருங்கள், இல்லை அட்லீஸ்ட் மற்றவங்களுடைய ஆலோசனையை கன்சிடராது பண்ணுங்கள். ஏன்னா பெரிய மைனஸ் என்னென்னா, இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மற்றவங்க ஆலோசனையை காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. இவங்க பாட்டில் நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணிவிடுவாங்க, ஆனால் இவங்க எதையும் ஃபாலோ கூட பண்ண மாதிரி தெரியல பெருசாக. ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவை பக்தி, ஞானம், பொறுமை, கவனிக்கிற திறன், சமமான மனநிலை, இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. சமமான மனநிலை, அதே மாதிரி கொஞ்சமாவது உங்களுடைய பொருள் சேமிப்பு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் ஆகும்போது வரக்கூடிய கோபம்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் பெட்டர். அண்டு நிறைய வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம், நான் பெஸ்ட்டு, நான் சூப்பர், நான் டாப் அப்படின்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் நீங்கள் சாந்தமான முறையிலேயே நீங்கள் போகிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப நிரந்தரமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்குன்றது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ பூராட நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலனை ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணியிருக்கேன், இதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ணலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு பொது பலன், டீட்டெயிலாக நான் அதை பற்றி பண்ணியிருக்கேன். இந்த பொது பலனை நீங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பேஸாக எடுத்துக்கலாம், நிறைய அதுக்கு மேட்ச் ஆகும். சில பேருக்கு 60% மேட்ச் ஆனாலே இது ஒரு பெரிய பொது பலன் ரிசர்ச். உங்களுக்கு 80% 90%லாம் மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக அந்த நட்சத்திரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஜன நட்சத்திரம், ஜன லக்னம், லக்னத்துடைய நட்சத்திரம் அதாவது ஜன லக்னம், லக்னாதிபதி ப்ளஸ் ராசியாதிபதி, அவங்களுடைய யோக கிரகங்கள், திசைகள் எல்லாம் பொறுத்து தான் பலன் வாழ்க்கையில். இப்போ நான் கொடுக்குறது வெறும் உங்கள் ஸ்டார் ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் பொருந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட 50 லெவல் நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிடும். எப்படி புரிஞ்சிக்கணும், முதல்ல அஸ்ட்ராலஜினா என்னென்ன புரிஞ்சிக்கிறதுக்காக நான் நாலேஜ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in போய் நீங்கள் அந்த சைட்லேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், லைஃப் ஹாரோஸ்கோப் வந்து நீங்கள் கூகுள் ஆப்பில் போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் இந்த நட்சத்திரத்துடைய ப்ரிடிக்ஷனில் நான் வந்து எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்கேன், ஹெல்த் பற்றி, மேரேஜ் பற்றி, கரியரை பற்றி. ஸோ அவங்க ஒருவேளை அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கலாம், இல்லை அவங்க ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த திசையில் தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம், அது மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா அலர்ட் உங்களுக்கு வரும், ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து வி ஆர் பிளானிங் டு டூ, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.